அதை கடைசி வரை வெகுளியாக ஏற்றுக்கொண்டு பேசும்போதெல்லாம் இந்த பிச்சைக்காரன், இந்த பிச்சைக்காரன், இந்த பிச்சைக்காரன் என்று கடைசி மூச்சு வரை சொல்லி வாழ்ந்தவர் யோகி ராமசுரத்குமார். இப்படி ஒரு சிஷ்யர், இப்படி ஒரு சிஷ்யர். ஐயோ, என்னால் ஒரு இதை என எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. நீங்கள் யோகிராம் சரத்குமாருடைய ஆசிரமம் திருவண்ணாமலைக்கு போங்கள், ரமணாசிரமத்திற்கு எதிரே இருக்கிறது, அங்கே நான் சென்று நான் பார்க்கிறேன். பார்க்கும் இடத்திலெல்லாம் இந்த பிச்சைக்காரன், இந்த பிச்சைக்காரன் உங்களிடம் நான் சொல்கிறேன், இப்படி செய்யுங்கள் என்றுதான் அவர் பாப்பாராந்தா சொன்ன அந்த வார்த்தையை உள்வாக்கி கொண்டிருக்கிறார். நான் பிச்சைக்காரன், நான் பிச்சைக்காரன். அதற்கு பிறகு திருவண்ணாமலைக்கு வந்து விட்டார். மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு ஊர்லேயே விட்டுட்டாரு. மறுபடியும் திருவண்ணாமலைக்கே வந்துட்டாரு. வந்துட்டு உண்மையிலேயே பிச்சையே எடுக்க ஆரம்பிச்சிட்டார். கையில் ஒரு தேங்காய் சிரட்ட சட்டி, ஒரு விசிறி, கந்தல் ட்ரெஸ்ஸு, அழுக்கு, அப்படியே ரோட்லேயே அங்கங்கே படுத்துக்கிறது. பிச்சை எடுக்கவில்லை. அவர் ஒரு பிச்சைக்கார தோற்றத்திலேயே ஆகி போனார். தன்னை அப்படியே நினைத்து கொண்டார். என் குரு சொல்லிவிட்டார், நான் பிச்சைக்காரன் தான், நான் பிச்சைக்காரன் தான். என்னால் இதை ஜீரணித்து கொள்ளவே முடியவில்லை. இப்படி ஒரு ஆன்மாவை அந்த பாப்பா ராம்தாஸ் என்கிற சுவாமிகள் இப்படி செய்து விட்டாரே என்பதை யோகிராம் சரத்குமார் என்னதான் வந்துட்டு அவர் பெருந்தன்மையோடு இப்படி நியாயம் கற்பித்தாலும் என்னால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு, என்னுடைய சுய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சக்தி அனந்த ஆசிரமத்திற்கு இப்பொழுது 3 வருடத்திற்கு முன்பாக செல்ல விடாமல் தடுத்தது என்பதையும் ஒப்பிட்டு பார்த்து இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். ஒரு கட்டத்தில் மனைவி ராம் ரஞ்சனி தேவி வந்துட்டு வாத்தியார் வேலைக்கு, ஏன்னா கணவன் இப்படி ஆன்மீகத்தில் போயிட்டாரு, நம்ம என்ன பண்றது, 4 குழந்தைகள் என்று ஒரு வாத்தியார் வேலைக்கு வந்துட்டு ஒரு கல்லூரி ஒரு ஸ்கூல்ல சேர்ந்துட்டாங்க. சரி, இவர் இங்க திருவண்ணாமலைக்கும் சொந்த ஊருக்கும் போவதுமாக இருக்கிறார் யோகிராம் சரத்குமார். ஒரு கட்டத்தில் மனைவியை பார்ப்பதற்காக ஸ்கூலுக்கு போயிட்டு மனைவி அந்த கோலத்திலேயே அந்த 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 அழுக்கு கோலத்திலேயே அவர் செல்ல, அந்த அந்த ஸ்கூல்ல அந்த மனைவியுடைய ஹெட்மாஸ்டருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சுதான் வேலை கொடுத்துருக்குறாங்க அந்த மனைவிக்கு. அந்த ஹெட்மாஸ்டர் யோகிராம் சரத்குமார கண்ட மேனைக்கு திட்டிருக்காரு பயங்கரமா. தண்ணி எல்லாம் ஒரு ஆடு பொண்டாட்டிய நடு ரோட்ல விட்டுருக்க, நானு எனக்கு இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது நான் மறுபடியும் சொல்வேன், யோகிராம் சரத்குமாருடைய அம்மா அப்பா யோகிராம் சரத்குமாரை கட்டாயமாக பிடித்து திருமணம் செய்து வைத்தார்கள். இது ஒவ்வொரு ஆன்மீகவாதியின் வாழ்க்கையில் நடக்கும் பெரிய தலைவலிங்க, பெரிய தலைவலி. இதில் யாராவது ஒருவர் அப்படியே எம்பிக்கொண்டு, நோ, யார் சொன்னாலும் நான் திருமணம் செய்ய மாட்டேன், என்னால் ஒரு பெண்ணும் அந்த பெண்ணின் மூலம் வருகிற ஒரு ஒரு குடும்பமும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, ஒரு பெண் நாளைக்கு நடுவோடு நின்று விடக்கூடாது என்பதை நோ என்று பிடி, நீ அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் மன்னித்து விடுங்கள். டே, நான் தூக்குல தூங்கிடுவேண்டா, இல்லட்டினா நீ வந்துட்டு அந்த பெத்த பாவம் ஒன்று அப்படி என்ன வார்த்தைகள் சொன்னாலும் ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும், கடவுளே அந்த பாவத்தை கூட எனக்கு கொடுத்து விடு, ஒரு பெண்ணுக்கு நான் இப்படி நடுரோட்டில் விட்டுவிட மாட்டேன் என்று ஒரு ஆன்மீகவாதி எம்பி வர வேண்டி இருக்கிறது என்கிற இந்த பதிவையும் நான் பெருமக்களை நான் உங்கள் முன்பு நான் செய்து கொள்கிறேன். மனைவி வாத்தியார் வேலையிலிருந்து வேலை பார்த்து குடும்பத்தை ஓட்டிக்கொள்ள வேண்டிய நிலையில் கூட மனைவியை சென்று பார்க்கும் பொழுது அந்த அந்த பள்ளியில் இருக்கிற தலைமை ஆசிரியர் யோகிராம் சரத்குமாரை ரொம்ப அசிங்கமாக வந்து திட்டி விரட்டி ரொம்ப மனமுடைந்து போன நிலையில் யோகிராம் சரத்குமார் திரும்பி வந்ததாக சொல்கிறார். திரும்பி வந்தவுடன் இந்த வருடம் 1959. அப்போ யோகிராம் சரத்குமாருக்கு ஏறக்குறைய 41 வயசு வந்துருச்சு. அந்த இடத்துல அந்த பீகார் உத்தரப்பிரதேசத்தில் அவருக்கு ஏற்கனவே யோகிராம் சரத்குமாருடைய நண்பர் ஒருத்தர் யோகிராம் சரத்குமாருக்கு ஒரு பணத்தொகை வந்துட்டு கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது. யோகிராம் சரத்குமார் அவருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்ட வந்துட்டு அந்த பணத்தை வாங்கி தன்னுடைய மகன் அமிதாப்பை அழைத்து அந்த பணத்தை அம்மா கிட்ட கொடுத்துருப்பா, எனக்கு என்னால் முடிஞ்சது இவ்வளோதான் என்று சொல்லி அந்த பையனை குஞ்சி கடைசியாக வழி அனுப்பிவிட்டு போயிட்டு வா, அம்மாட்ட போப்போ, நல்லா இரு என்று சொல்லிவிட்டு திருவண்ணாமலைக்கு வந்ததுதான் இந்த இடத்தில் குடும்பம் கட்டாகிறது. இந்த இடத்தில் தான் சரத்குன்வர் என்கிற அந்த மனிதர் ஆன்மீகம் வேட்கை வேட்கை இல்லறத்திலிருந்து முழுமையாக துறவியாக ஆகி போன இடம் 1959 வயது 41 பணத்தை பையன்கிட்ட கொடுத்துட்டு முழுவதுமாக திருவண்ணாமலைக்கு வருகிறார். திருவண்ணாமலைக்கு வந்த உடனே அங்க இருக்கிற ரவுடிகள் தொல்லை தாங்க முடியவில்லை, இவர் அடிக்கிறது. ஒரு கட்டத்துல ஒரு சில ரவுடிகள் இவரை கொலை செய்வதற்கு கூட வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் படிச்சு பாக்குறப்ப எனக்கு அப்படியே அடடாச்சா,
ஏன்னா ரவுடிகளுடைய அந்த ஆன்மாக்களையும் பார்க்கிறேன், என்ன ஒரு வன்முறையான ஒரு ஆன்மாக்களாக இருந்திருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த தருணத்தில் இப்போ இந்த மாதிரி நிகழும் பொழுது பிரபஞ்சம் அப்படி வந்துடும். அந்த பிரபஞ்ச சக்தி வந்துட்டு இதை நான் எல்லா மகான்களுடைய வாழ்க்கையிலும் நான் பார்க்கிறேன். அந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணுதுன்னா, பாரு இந்த பிருந்தாவன் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஹோட்டலுடைய ஓனர் திடீர் அந்த ஓனருடைய பேர் வந்துட்டு கோவிந்த் பட், சரியா? அவர் வந்துட்டு திடீர்னு வந்து இப்படி ஒரு மகான் ஒருத்தர் பிச்சை கொடுத்து கிடைக்கிறாரேன்னு அந்த மகானை புரிஞ்சுக்கிறது எப்படிங்க? என்னங்க, எல்லாரும் வந்துட்டு ஒரு பிச்சைக்காரன் அவன் அடிச்சு கொண்டுடணும் அப்படின்ற பார்வை, ஒரு லூசு சுத்திட்டு தெரியுது என்று பார்க்கும் பொழுது ஒரே ஒரு ஆன்மாவுக்கு மட்டும் அது வருகிறது என்றால், ஒரு மகான் இப்படி நடு ரோட்ல கிடக்கிறாரு என்று வருகிறது என்றால் இது எப்படிங்க? அந்த அண்ட பிரபஞ்சம்தான் கனவிலோ எப்படியோ வந்து அந்த மூளைக்குள் ஏற்றி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அலசல். இந்த கோவிந்த் பட் வந்து அவரை அழைத்து கொண்டு வந்து வயிறார சாப்பாடு போட்டு, ஏனால் அதுவரை பட்டினி கிடந்திருக்கிறார், அப்படியே கிடந்திருக்கிறார் யோகிராம் சுரத்குமார். அவரை அழைத்து வந்து வயிறார சாப்பாடு போட்டு ஹோட்டல் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கிறார், இவர் எப்பப்பெல்லாம் வராரோ சாப்பாடு போடணும், சரியா? எப்பவும் தான் சாப்பாடு போடணும் என்று பல நாட்களாக யோகிராம் சுரத்குமார் அந்த ஹோட்டலை, பிருந்தாவன் ஹோட்டலை திருவண்ணாமலையில் இன்னும் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், வந்து சாப்பாடு சாப்பிட்டு கொண்டே மறுபடியும் ஒரு இடத்துல தங்கி விடுவதில்லை, மறுபடியும் அப்படியே துறவர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது 1961 வருடம் ஜே கே என்று அழைக்கப்படுகிற ஜே கிருஷ்ணமூர்த்தி தியோசாபிக்கல் சொசைட்டிக்கு வருவதாக கேள்விப்பட்டு சென்னைக்கு வருகிறார். சென்னைக்கு வந்து ஜே கே உடைய சொற்பொழிவை கேட்கிறார். ஜே கேவிடம் எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்று நினைக்கிறார். ஜே கே சொன்ன ஒரு சில வார்த்தைகள் இவருக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து குரு சிஷ்யன் அப்படிங்கிற உறவெல்லாம் கிடையாது என்று ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்கிறார். இந்த மந்திரம் ஜந்திரம் அதெல்லாம் வந்துட்டு கிடையாது, இந்த பக்தி அதெல்லாம் வந்துட்டு என்ன, ஆன்மீகத்தை நீங்கள் வேறு மாதிரி பார்க்கணும், இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது என்று ஜெய கிருஷ்ணமூர்த்தி அந்த சொற்பொருவில் சொன்னதை இவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என்னடா நம்ம குருவெலாம் வந்துட்டு கிடையாதுங்கிறாரு, மந்திரம்லாம் வந்துட்டு ஒன்றும் இல்லைங்கிறாரு, இதை இவர்கிட்ட கேட்டே ஆக வேண்டும் என்று அவர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஜெய கிருஷ்ணமூர்த்தி டெல்லிக்கு சொற்பொழிவுக்கு போனால் டெல்லிக்கே போகிறது, கல்கத்தாவுக்கு போனால் கல்கத்தாவுக்கு போகிறது. எப்படி வந்துட்டு யோகிராம் சரத்குமாருக்கு பணம் கிடைச்சதுலாம் தெரியல, பின்னாடியே அலைந்து ஒரு கட்டத்தில் ஒரு சொற்பொழிவு இடத்துல ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொற்பொழிவு ஆற்றி கொண்டு இருக்கும் பொழுது வேறொரு நபர் எழுந்து ஒரு கேள்வி கேட்கிறார், ஐயா நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீர்களே, குருவெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறீங்க, மந்திரத்தெல்லாம் உச்சாரணை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே என்று கேட்டபொழுது யோகிராம் சரத்குமார் நினைத்து கொண்டாலும், ஆகா நான் கேட்க வேண்டிய கேள்வி இவர் கேட்டு விட்டார் என்று அதற்கு ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொன்ன பதிலையும் வாங்கி கொண்டு, ஆகா ஓரளவு வந்துட்டு அவர் பதில் சொல்லிவிட்டார், அவரை ஒரு பதில் சொன்னார், அந்த இடத்து அந்த பதிலை நான் இந்த பதிலில் நான் சொல்ல விரும்பவில்லை, பதில் சொல்லிவிட்டார் என்று திருப்தியோடு திரும்பி வந்து விட்டார். இது நடந்தது 1961 வருடம். இப்படி திருவண்ணாமலையில் வந்துவிட்டு திருவண்ணாமலையிலேயே கதியாக தங்கிவிட்டார் யோகிராம் சரத்குமார். 1965 வருடத்தில் இந்த குன்வர் என்கிற வார்த்தை மருகி குமார் என்று மாறிப்போனது. இதுதான் வந்துட்டு யோகிராம் சரத்குமாருடைய வாழ்க்கையில் அந்த பெயர் மாற்றமும், மற்றவர்கள் வந்துட்டு இவர் உண்மையிலேயே ஒரு யோகி என்று புரிந்து கொண்ட தருணமும். 1965 இவர் யோகி ராம் சரத்குமார் என்று அந்த திருவண்ணாமலை பகுதியில் இருக்கிற மக்களால் அழைக்கப்பட, இருந்தாலும் நிறைய மக்கள் வந்துட்டு இவர் ஒரு லூசு அப்படி இப்படினே தான் இருந்திருக்காங்க, வெறு சில மக்கள் மட்டும்தான் இவர் ஒரு மிகப்பெரிய அவதார புருஷன் என்பதையும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.